பொதுவாக நம்ம எல்லாருமே நமக்கு ஸ்பெஷலான ஒரு பர்சனுக்கு பர்த்டே கிஃப்ட் கொடுக்கணும்னா அது ரொம்ப யூனிக்காக இருக்கணும், வித்தியாசமாக இருக்கணும், எவ்வளோ கடை ஏறி இறங்கினாலும் பரவாயில்லன்னு ரொம்ப எஃபர்ட் போட்டு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கிஃப்டை அவங்களுக்கு கொடுப்போம். அந்த வகையில் அப்படியே ஃப்ளாஷ்பேக் போய் பார்த்தோம்னா 2022 வருஷம் நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடியோட பர்த்டேவை சிறப்பாக செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றதுக்காகவே டெல்லியை சேர்ந்த ஒருத்தர் அவரோட ரெஸ்டாரண்டில் ஒரு புது தாலிக்கு 56-inch மோடி தாலி அப்படின்னு பேர் வச்சாரு. அது மட்டும் இல்லாம நம்ம தேசத்தோட பெருமையான பிரதமர் நரேந்திர மோடி மேல எனக்கு நிறைய மரியாதை இருக்கு, அதனாலயே அவருக்கு ஸ்பெஷலா ஏதாவது கிஃப்ட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சேன், அதனாலதான் இதை பண்ணேன் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு. இப்போ அதே மாதிரி எல்லா சோசியல் மீடியாலையும் வைரலா போயிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு மாம்பழ ஆராய்ச்சியாளர் அவர் புதுசா கண்டுபிடிச்சிருக்க ஒரு மாம்பழ வகைக்கு மோடி மாம்பழம் அப்படின்னு பேர் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த மாம்பழங்கள் கூடிய சீக்கிரத்திலேயே சந்தைக்கு விற்பனைக்கு வர இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்க மலிகாபாத்தை சேர்ந்தவர் உபேந்திர சிங் அப்படின்ற மாம்பழ ஆராய்ச்சியாளர். இவர் தொடர்ச்சியா நிறைய ஊர்ப்புற மாம்பழங்கள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. அப்போ ஒரு மாம்பழ வகை நம்ம பிரதமர் நரேந்திர மோடியோட 56 அங்குல மார்பு பகுதியை நினைவுபடுத்தியிருக்கு. உடனே அடுத்த செகண்ட் அந்த மாம்பழ வகைக்கு நம்ம பாரத பிரதமர் மோடியோட பேரை தான் வச்சே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு உபேந்திர சிங். அடுத்ததா இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில்ல நம்ம பிரதமர் மோடியோட பேர்ல இந்த ரகத்தை ரெஜிஸ்டர் பண்ணி ஒப்படைச்சிருக்காரு. இதை தொடர்ந்து அந்த மாம்பழத்தை லேப்ல இருக்கவங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதோட டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குன்னு சொன்னது மட்டும் இல்லாம அவங்க எல்லாருமே பேசி முடிவு பண்ணி மோடி மாம்பழம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது. அதே நேரத்துல மோடி மாம்பழம் அப்படின்ற பேர்ல இந்த மாம்பழத்தை ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கான சர்டிபிகேட்டையும் கொடுத்துருக்காங்க வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில். இந்த மாம்பழத்தோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, லக்னோல இருக்க 2 உள்ளூர் மாம்பழ வகையை சேர்த்து இந்த ரக மாம்பழங்களை உருவாக்கி இருக்கதா சிங் சொல்லியிருக்காரு. அதோட இந்த மாம்பழம் சராசரியா 450 கிராம் எடை இருக்கும். 2019 லக்னோல நடந்த பழங்களின் அரசன் அப்படின்ற கண்காட்சியில கூட இந்த மாம்பழத்தை நாங்க பார்வைக்கு வச்சிருந்தோம். ஆனாலும் இந்த மாம்பழம் அப்போ சந்தைக்கு விற்பனைக்கு வரல. இந்த நிலைமையில அடுத்த வருஷம் சந்தைக்கு விற்பனைக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம அப்படி சந்தைக்கு வர்றப்போ சந்தையில இப்ப இருக்க மாம்பழங்களை விட இது பல மடங்கு அதிக விலையில தான் இருக்கும் அப்படின்னு உபேந்திர சிங் சொல்லியிருக்காரு. அடுத்ததா இந்த மோடி மாம்பழங்களோட 1000 மரக்கன்றுகள் இப்போ விற்பனைக்கு ரெடியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மரக்கன்றுகளோட விலை அப்படின்னு பார்த்தா ஒவ்வொன்றும் 1000 ரூபாய்க்கும் அதிகமாக தான் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அதோட இந்த மாமரக்கன்றுகள்லாம் வருங்காலத்துல இன்னும் அதிகமாக விற்பனை செய்யப்படும். அதோட இந்தியால மூளை முடுக்கில் கூட இது விற்பனை செய்யப்படுற நிலைமை வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.